அண்ணா கணிடாக்கண்ணா, தடவியல் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை கணக்கிடுகின்றனர். எதை வச்சு கணக்கிடுறாங்க? தொடை எலும்புகளை வச்சு உயரத்தை கணக்கிடுறாங்க. அதை எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சார்பு பாருங்க, எப்படி சார்பா வரையறுத்துருக்குறாங்கன்னா, ஹெச் ஆஃப் பி ஈக்குவல் டு 2.4ab பிளஸ் 54.10, 2.47 பெருக்கல் பி. இது புரியுதுங்களா? பிளஸ் 54.10 என்ற சார்பை இதற்கு பயன்படுத்துகிறார்கள். புரியுதா புரியலையா? எதுக்கு? தொடை எலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை கணக்கிடுகிறார்கள். உயரத்தை கணக்கிடுறதுக்கு அவங்க இந்த சார்பை பயன்படுத்துறாங்க. இங்க பி ஆனது தொடை எலும்பின் நீளம் ஆகும். அப்ப இங்க ஒவ்வொரு தடவையும் அவங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது தொடை எலும்போல நீளத்தை அவங்க பி இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா என்ன கிடைச்சிடும் அவங்களுக்கு? அவங்களுடைய உயரம் கிடைச்சிடும். அந்த தடவியல் விஞ்ஞானிகளுடைய உயரம் கிடைச்சிடும். இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹெச் ஆனது 1:1 என சரிபார்க்க. நம்ம ஏற்கனவே பாருங்க கீழே, அதனாலதான் அந்த குறிப்புல கொடுத்துருக்கறத எடுத்து எழுதியிருக்கிறேன். 1:1 அப்படின்னா முத என்னன்னா, எஃப் ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டூ என்றவாறு அமைந்த ஒவ்வொரு a1, a2 எதனுடைய உறுப்பு? ஏனுடைய உறுப்பிற்கும் a1 = a2 என கிடைத்தால் எஃப் என்பது 1:1 சார்பாகும். அப்ப புரியுதா? ஏயினுடைய உறுப்பான a1, a2 புரியுதுங்களா? எப்படி இருக்கணும்? a1 = a2 என கிடைத்தால் ஃபர்ஸ்ட் அப்ப நீ என்ன அஸ்யூம் பண்ணணும், என்னன்னு வச்சுக்கணும். எஃப் ஆஃப் a1 = f(a2) முதல் அஸ்யூம் பண்ணலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப நம்ம 1:1 சோதிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஹெச் ஆஃப் b1 = h(b2) என கருதுக, இல்லாட்டி எண்கன்னு போட்டுக்கோ. எதுக்காக? 1:1 என சோதிக்க. என்னது? 1:1 என சோதிக்க. 1:1 என சோதிக்க. ஆக்சுவலா இதெல்லாம் தேவையில்லை கண்ணு, புரியுதா? அதுவும் எதை? ஹெச்சுக்கு ஹெச்சானது 1:1 என சரிபார்க்க. இதுலயே இருக்குது. என்ன பண்ணணும் நீங்க? ஹெச் ஆஃப் பி ஒன் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் பி டூ என்க அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. இப்ப இங்க ஹெச் ஆஃப் பி அவங்க கொடுத்துருக்குறாங்க, அதை அப்படியே எழுதுங்க. 2.47 பி இருக்க இடத்துல என்ன போட்டுக்கணும்? இந்த இடத்துல பி ஒன், ஏன்னா இங்க பி இருக்க இடத்துல பி ஒன் வருது, அதனால பி ஒன்னு போட்டுக்கணும். அடுத்தது என்னது? 54.10. அடுத்தது என்னது? 2.47 பி இருக்க இடத்துல என்ன இருக்குது? பி டூ. அடுத்தது பிளஸ் என்னது? 54.10. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்ப இது ரெண்டுலயும் எது கேன்சல் ஆயிடும்? 54.10 கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன வரும்? 2.47b1 = 2.47b2. மறுபடியும் எது ரெண்டு கேன்சல் ஆயிடும்? இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஏன் தெரியுதாடாக்கா? இந்த 2.47 இங்க வரும்போது என்ன வரும்? வகுத்தல்ல வரும். அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும்? b1 = b2. பாருங்க இங்க கொடுத்த வரையறை மாதிரியே வருதா? f(a1 = f(2) என்றவாறு அமைந்த, இப்ப நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிருக்கிறோம் இதை எங்கன்னு கொடுத்துருக்கோம். ஆனா நமக்கு என்ன வந்துருச்சு? b1 = b2 வந்துருச்சு. a1 = a2 என கிடைத்தாலும் அப்படின்னா என்ன? ரெண்டும் சமம், ரெண்டும் ஒரே உறுப்பு. அப்ப பி அப்படின்றதுக்கு என்ன வந்து உனக்கு நிழல் உரு வருது? ஹெச் ஆஃப் பி வருது, வேற ஒண்ணும் கிடையாது. பி அப்படின்ற உறுப்பிற்கு என்ன நிழல் உரு வருது? ஹெச் ஆஃப் பின்னு வருது. அதான் அவங்க சார்பா கொடுத்துருக்குறாங்க. அப்ப b1 = b2 ஆகையால் இந்த சார்பு என்ன சார்பு? 1:1 சார்பு. இந்த சார்பு என்ன சார்பு? 1:1 சார்பு. அதாவது ஹெச் ஆனது, இந்த சார்புன்றது என்னது? ஹெச் ஆனது 1:1 சார்பு. இது வந்து விளக்கறதுக்காக கொடுத்துருக்கேன், இது தேவையில்லை. புரியுதுங்களா? இதை மட்டும் எழுதினா போதும். புரியுதுங்களா? ஹெச் ஆனது 1:1 என சரிபார்க்கன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எழுதிக்கோங்க. ஸோ ஹெச் ஆனது என்னது? 1:1 சார்பு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சதா? அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர். தொடை எலும்பின் நீளம்னா என்னது? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பி ஆனது தொடை எலும்பின் நீளம். அப்ப பி கொடுத்துருக்குறாங்க. முத சார்பை எழுதிக்கலாமா? என்ன சார்பு இங்க? ஹெச் ஆஃப் பி ஈக்குவல் டு 2.47b பிளஸ் 54.10. இந்த பியனுடைய அளவு என்ன கொடுத்துருக்காங்க? 50 சென்டிமீட்டர். அப்ப ஹெச் ஆஃப் பி இருக்கிற இடத்துல என்னடா கண்ணா போடணும்? 50. அப்ப 2.47
பெருக்கல் 50. புரியுது அடிக்கணும், இது என்னது பெருக்கல் 50 பிளஸ் 54.10. இங்க பெருக்கல் குறி யூஸ் பண்ணாதீங்க, கண்ணு யூஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால தான் நான் பிராக்கெட் போட்டுருக்கிறேன். இல்லை அப்படின்னா இங்க பெருக்கல் போட்டா இங்க ஃபுல்லா பிராக்கெட் போட்டுக்கோ. சரியாடாக்கண்ணா. அடுத்தது இத 50 பெருக்கணும். புரியுதுங்களா? ஆக்சுவலா நான் வந்து என்னோட மெத்தட்ல செய்யறேன். இங்க கவனிங்க, 2.47 இதை என்ன பண்ணிக்கிறேன், 50 100/2 போட்டுக்க போறேன். 100/2 50 தானே, அப்ப ஈஸி எனக்கு. புரியுதுங்களா? அப்ப என்னது 2.47/2 பாதியாக்குதல். பாதியாக்குதல்னா என்னது 1, இங்க என்னது 2, 7னா என்னது 3.5. அப்ப 123.5. சரியாடாக்கண்ணா இந்த இடத்துல. அத இங்க பாருங்க, 123.5 பிளஸ் என்னது 54.10. இப்ப இது ரெண்டை என்ன பண்ணணும், கூட்டணும். கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது, இங்க இங்க பாருங்க 50 அர்த்தம். இங்க 0.5 இங்க வேணா ரஃப் கால்குல செஞ்சு 123, இது வந்து முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக. 54.10 இங்க 5ன்றது என்ன எடுத்துக்கிட்டேன், 50 எடுத்துக்கிட்டேன். அப்ப நமக்கு என்ன வரும், இங்க 0, இங்க என்னது 6, இது என்னது 7.7.1 ரைட்டா. அப்ப இங்க என்ன ஆன்சர் வருது, 177.60. என்ன எழுதணும், சென்டிமீட்டர் அளவு எழுதணும். புரியுதுங்களா? இல்ல அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், 177.6 cm, இந்த பூஜ்யம் தேவையில்லை. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நபரின் உயரம். உயரம்ன்றது எது, h(b). இந்த உயரத்தை தானே அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னாங்கல்ல உயரத்தை இந்த சார்பா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப மூணாவது h(b) = முதல் எழுதிக்கோங்க, 2.47b பிளஸ் 54.10. என்ன கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க, h(b) கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, 147.96. புரியுதுங்களா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், அப்ப தொடையினுடைய எலும்பினுடைய நீளம் கண்டுபிடிக்கணும். அப்ப 2.47b அப்படியேதான் வரும், பிளஸ் 54.10. இந்த பிளஸ் 54.10 இந்த பக்கம் வரணும் இல்லையா? அப்ப 147.96 கழித்தல் 54.10. இப்ப இங்க என்ன இருக்குது, 2.47b. இப்ப இத கழிக்கணும், நல்லா கவனிங்க. இது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. 0.96 புள்ளி போச்சுன்னா 0.86, இதுல ஏதாவது மாற்றம் இருக்குதா, இல்ல 0.86 எந்த மாற்றமும் இல்ல. இப்ப இங்க 147 54 கழிக்கணும், நல்லா கவனிங்க. ரெண்டு விதமா இதுல கழிக்கலாம் ரைட்டுங்களா. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனி இங்க, இந்த இடத்துல 100 கழிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. 100 கழிக்கிறது என்னது, ரொம்ப ஈஸி. 54 கழிச்சோம்னா என்ன வரும் நமக்கு, 46. ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த காம்ப்ளிமெண்ட் மெத்தட், முத இதை கூட்டினா 10 வரும், அடுத்த கூட்டினா 9. இப்ப 46, 47 அப்ப என்ன வரும், 93. புரிஞ்சிட்டீங்களா? புரியுதா புரியல? அப்ப 93.86 புரிஞ்சுது அடிக்கண்ணு, 93.86 இல்ல அப்படின்னாலும் நல்லா கவனி. இங்க என்ன பண்ணலாம், இந்த 47 இருக்குதுல, இங்க 54 இருக்குல்ல, இன்னொரு விதமாவும் நான் கழிக்கிறேன். இங்க பாருங்க, 47 போயிடுது இந்த 54. அப்ப என்னன்னா, 100 கழித்தல் இங்க 47 போகுதுன்னு சொல்றல, அப்ப 50 போச்சுன்னா எவ்வளவு, 3. 3 4 கூட்டினா 7. அப்ப 100 - 7 என்ன வருது, 93. அதனால கழித்தல் நீங்க எப்போதும் போலும் போடுறதுனால போடு. இல்ல மிஸ் இது மாதிரி இந்த வேத கணித முறையை நீங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் அதை கத்துருக்கிறேன். ஏன்னா இது மென்டலா கால்குலேட் பண்ண தெரியும். நான் வந்து உனக்கு விளக்கறதுக்காக இதை வந்து இதுல போட்டு காட்டுறேன். ஆக்சுவலா மென்டலா கால்குலேட் பண்ண தெரியும். சோ 93.86 = 2.47b. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும். இது எதுல இருக்கு, பெருக்கல்ல இருக்கு. அப்ப 93.86/2.47 சரியாடிக்கணும். இப்ப தொகுதியில பகுதியில ரெண்டுலயுமே தசம புள்ளி இருக்கு, ரெண்டுமே 2 டிஜிட்டல் இருக்கு. அப்ப 100 பெருக்கலாமா, இதை இதே எதால பெருக்கலாம், 100 பெருக்கலாம், இதே எதால பெருக்கலாம், 100 பெருக்கலாம். அப்ப இங்க என்ன வரும் ரைட்டா, எவ்வளவு வருது, 9386/247 = b. இதை என்ன பண்ணும், வகுக்கணும். இதை என்ன பண்ணும், நீங்க வகுக்கணும். இதை வந்து நம்ம இந்த லாங் டிவிஷன் மூலியமா நம்ம வகுத்துக்கலாம். சரியாடாக்கண்ணா, ஒரு நிமிஷம். இப்ப இங்க பாருங்க, இதை வகுத்தல் இங்க செய்யலாமா நம்ம, இப்ப பாருங்க இங்க என்ன பண்ணிக்கலாம், 9386 இங்க என்ன, அது 247 ரைட்டா. இப்ப இங்க பாருங்க, 4 2 8 வரும். ஆனா 4 எடுத்தோம்னா இங்க 7 பெருக்கும் போது பெருசாயிடும். அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், 3.
அப்ப மூவேலு 21 மிச்சம் 2, அடுத்தது முன்னாங்கு 12, 12 இரண்டையும் கூட்டினா 14, மிச்சம் 1, 3 2 6, 6 1 7. இப்ப 8ல 1 போச்சுன்னா 7. அடுத்தது என்னது, இங்க கழிக்கணும், புரியுதுங்களா? இங்க கழிச்சா என்ன வரும்னா 19. நான் வந்து அந்த வேத கணித முறை பிரகாரம் கழிச்சிட்டேன், அதனால நீங்க எப்பவும் போல களி இங்க இருந்து பாரோ பண்ணி இங்க என்ன வரும், 8, இங்க என்ன வரும், 13. அப்ப 10ல 4 போச்சுன்னா 6, 6 3 கூட்டினா 9, 8ல 7 போச்சுன்னா 1. அடுத்து எதை இறக்கணும், 6 இறக்கணும், ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் இங்க என்ன வரும்னா, நல்லா கவனிங்க, 9 போட்டோம்னா 9 2 18 வரும், அதனால எடுக்க வேண்டாம், ஏன்னா மறுபடியும் இந்த 47ல பெருக்கனால 8 எடுத்துக்கலாம். இப்ப 8ஆல பெருக்குறோம், புரியுதுங்களா? 8ஆல பெருக்குனா வருது 8 7 56, அப்ப கரெக்டா வருது 8 7 56. மிச்சம் என்னது, 5, ரைட்டா டாக்கண்ணா? அடுத்தது 8 4 32, 32 5 37, மிச்சம் 3, 8 2 16, 16 3 19, வந்துருச்சா? அப்ப இங்க என்ன ஆன்சர் வருது, பி ஈக்குவல் டு 38 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை உற்றக்கூடாது, இதுதான் ஆன்சர், புரிஞ்சுது அடிக்கணும், இல்லாட்டி இப்படி அடிக்கும், பி ஈக்குவல் டு 38 சென்டிமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? அதனால இதெல்லாம் தேவையில்லை, இது வந்து எதுக்காகனா இந்த ஈக்குவல்னு சொன்னதுக்காக, B1 = B2. ஏ ஈக்குவல் டு பினா என்ன அர்த்தம், ஒன்னா ரெண்டுமே ஏன்னு அர்த்தம், இல்ல ரெண்டுமே பின்னு அர்த்தம். அப்ப B1 = B2னா என்னது, பி. ஏற்கனவே நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சோம், H(B1) = H(B2)னாமா, அப்ப கண்டிப்பா பின்னு இது மாறும்போது இதுவும் என்ன வரும், H(B)ன்னு மாறிடும். அப்போ 1:1, புரியுதா? 1:1 நிழலூர், ஒரு உறுப்புக்கு ஒரு நிழலூர் தான் வருது, அதனால தான் இந்த இது மட்டும் உங்களுக்கு போதுமானது. அடுத்த 2வது கணக்கு 3வது கணக்கு, புரிஞ்சுதாடாக்கண்ணா? அதனால முதல் இந்த குறிப்புகள் இருக்கிறத முதல் நல்லா மனசுக்குள்ள ஏத்திக்கோங்க, அப்ப நம்மளால கணக்கு ஈஸியா செஞ்சு